வெல்கம் டு தோபிஸ் கிச்சன். இந்த சுண்டல் எப்படி பண்ணேன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பச்சை வயர்க்கடல ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுக்கலாம். வயர்க்கடலை நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டுடலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எல்லாமே நம்ம போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் மிளகாய். நம்ம சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பீச்சில் விற்கிற மாதிரி இந்த சுண்டல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா வந்து வேர்க்கடலை சுண்டல் செஞ்சுருக்காங்க, கேரட் எல்லாம் போட்டு. இது சூப்பராக இருக்கும். ரெய்னி சீசனுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோபிஸ் கிச்சன். இன்னைக்கு அம்மா வந்துட்டு வீட் கேக் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு, நல்ல சாஃப்டாக இருக்குது. இது எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கிளாஸ் கோதுமை மாவு போட்டிருக்கேன், அரை கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேன். இதை நான் மிக்சியில் பொடி பண்ணி வரேன். பவுடர் அடிச்சுட்டு வரேன். இல்லை ஒரு அரை டம்ளர் ஆயில் ஊற்றுறேன். கொஞ்சம் வானிலா எசன்ஸ். இப்போ இதில் நம்ம மிக்சியில் பொடி பண்ண பவுடரும் அந்த ஆயில் எசன்ஸு எல்லாம் இதில் போட்டு நல்லா கலந்துடலாம். நம்ம ஜெலிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த மைதா மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் பால், இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும் பால். இந்த மாதிரி கிண்ணம் 4 கிண்ணம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். இதோ இப்போ இட்லி தட்டில் வச்சுருக்கேன். இப்போ மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்தாச்சு, சூடாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கொஞ்சம் சூடு ஆறிட்டு நம்ம எடுக்கலாம். சூடாறுனா தான் சைடெல்லாம் நல்லா விட்டு வரும். இப்போ நம்ம எடுக்கலாம். நம்மளுடைய சின்ன கேக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா வந்திருக்கு பாருங்கள், பாத்திரத்துல எல்லாம் ஒட்டாம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அம்மா வந்து இப்போ கேக் பண்ணிக்கிறாங்க. கடிச்சு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்பெஷலாக கேக் பண்ணிக்கிறாங்க. அது கோதுமை மாவில் பண்ணிக்கிறாங்க. பீட் கேக்கு சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பரா இருக்கு. நீங்க இப்படி செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.